பூனைக்குட்டிங்களோட அம்மாலாம் ஏதோ ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருச்சு. அதனால இந்த பூனைக்குட்டிங்களா அவங்களோட அப்பா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் ஒய்ஃப் இறந்து போனதுல கஷ்டம் இருந்தாலுமே நம்ம ரெண்டு பொண்ணுங்களை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நல்லாவே பாத்துப்பாரு. ஆனா ஒரு நாள் வந்துட்டு அவரோட பெரிய பூனுக்கு ஏதோ ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேல் இந்த பொண்ணு வந்துட்டு யாரும் டச் பண்ணாதீங்க, தனியா ஒரு ரூம்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவங்க அப்பாவை வந்துட்டு விண்டோ வழியா பாப்பா. அவங்க அப்பாவுக்கும் நம்ம பொண்ணு தனியா கஷ்டப்படுறாளே அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. அதனால டோர் ஓபன் பண்ணி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போயிடுவாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த வைரஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆனதுனால அவங்க அப்பாவோட கையிலேயே அந்த பொண்ணு இறந்து போயிருவா. அந்த பொண்ணு கிட்ட இருந்து வைரஸ் அவங்க அப்பாவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதுனால ரெண்டு பேரும் வந்துட்டு அதே இடத்துல இறந்து போயிருவாங்க. இப்போ இவங்க ஃபேமிலியிலேயே உயிரோடு இருக்கிறது அந்த குட்டி பூனை மட்டும்தான். இந்த குட்டி பூனைக்கு அவங்களோட ஃபேமிலியை எப்பவுமே பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சுத்திக்கிட்டு வீட்டுக்கே வராம தான் இருக்கும். ஆனா எல்லாருமே இப்போ இந்த பூனையை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போதான் குடும்பத்தோட அருமையே இதுக்கு புரிய வந்திருக்கு.